வெரி குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் டுடே நவர் கிளாஸ் வீஆர் கோயிங் டு சி தட் த்ரோஸ் சைபர் சேஃப்டி செவன்த் யூனிட் ப்ரோஸ் சைபர் சேஃப்டி இன் தமிழ் இணைய பாதுகாப்பு அந்த லெசன் நம்ம இன்றைக்கி நம்ம கிளாஸில் பார்க்க போகிறோம் பிஃபோர் கோ டு த லெசன் சீ தட் த வார் அப் இன் பேர்ஸ் ஐடென்டிஃபை த டைப்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் சூஸ் அண்ட் ரைட் த நேம்ஸ் ஃபார் ஃப்ரம் த பாக்ஸ்ன்னு சொல்லி உங்களுக்கு இங்கே சில கம்ப்யூட்டர் பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க இப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க அதில் வந்து நேம்ஸ் மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க அதை நம்ம வந்து ஆர்டர் பிரகாரம் எழுதணும் அது என்ன அப்படிங்கிறத சொல்லி பார்ப்போம் ஃபர்ஸ்ட் ஒன்று இருக்குது இல்லையா அந்த பிக்சர் பர்ஸ்னல் கம்ப்யூட்டர் அதாவது தனிப்பட்ட கணினின்னு சொல்லுவோம் இப்போ நம்ம அதை தான் வந்து அதிகமாக வீட்டில் யூஸ் இருக்கோம் பர்ஸ்னல் கம்ப்யூட்டர் அது தனிப்பட்ட கணினின்னு சொல்லி சொல்கிறோம் செகண்ட் ஒன் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப் லேப்டாப் அப்படின்னா மடிக்கணினி இதில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபோட்டபுளாக இருக்குது எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போய்க்கலாம் அதை வந்து ஃபோல்ட் பண்ணி எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போய்க்கலாம் அதுக்கு பேர் லேப்டாப் மடிக்கணினின்னு சொல்லி சொல்கிறோம் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒன் இருக்கிறது டேப்லெட் டேப்லெட் அப்படின்னா வரை பட்டிகை அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அது நம்ம செல்ஃபோனுடைய கொஞ்சம் அட்வான்ஸ் மாடல் அது வந்து பார்த்திங்கன்னா டேப்லெட் வரை பட்டிகை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் நெக்ஸ்ட் ஒன் ஃபோர்த் ஒன் பார்த்திங்கன்னா சூப்பர் கம்ப்யூட்டர் இது வந்து சூப்பர் கம்ப்யூட்டர் அந்த சூப்பர் கம்ப்யூட்டர் வந்து பார்த்திங்கன்னா பழைய மாடல் ஆரம்ப கால மாடல் அதுக்கப்புறம் தான் நமக்கு லேட்டஸ்ட்டாக நிறையா மொபைல்ஸ் வந்துடுச்சு நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஃபார்ம் டாப் ஃபார்ம் டாப் அப்படின்னா கையடக்க கணினி ஃபார்ம் டாப் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கையடக்க கணினி நெக்ஸ்ட் ஒன் லாஸ்ட் ஒன் வாட்ச் கம்ப்யூட்டர் அதாவது கடிகார கணினின்னு சொல்லி சொல்கிறோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட்டாக இருக்கிறது வாட்ச் கம்ப்யூட்டர் பர்சனல் கம்ப்யூட்டரோட நமக்கு அட்வான்ஸாக இருக்கிறது இந்த வாட்ச் கம்ப்யூட்டர் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு நம்ம லெசனுக்கு போக போகிறோம் சி தட் ஒன் டே கிளாடின் ஆஸ்க் ஹிஸ் மதர் ஒரு நாள் வந்து கிளாடின் வந்து தன்னுடைய அம்மாவை கேட்குறான் என்ன கேட்குறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாம் டூ யூ நோ ஹவ் ஏர் ஸ்க்ரூ கேஜ் ஒர்க்ஸ் அதாவது கிளாடின் வந்து கேட்குற கிட்ட அம்மா இந்த ஸ்க்ரூ கேஜ் எப்படி இயங்குதுன்னு தெரியுமா அதாவது டூ யூ நோ ஹவ் ஏர் ஸ்க்ரூ கேஜ் ஒர்க்ஸ் இப்போ இந்த ஸ்க்ரூ கேஜ் எப்படி இயங்குதுன்னு தெரியுமா எனக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான் நோசன் லேட்டஸ் ப்ரவுஸ் அபவுட் இட் இன் இன்டர்நெட் அம்மா வந்து சொல்கிறாங்க இல்லை மகனே எனக்கு தெரியாது ஆனால் நம்ம இணையதளத்தில் பார்த்து கண்டு தெரிஞ்சுக்கலாம் இணைய இணையதளத்தில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓ கேன் வி ஃபைண்ட் இட் இன் இன்டர்நெட் கிளாடின்னு சொல்கிறான் ஓ இதை வந்து இணையதளத்தில் இணையத்தில் இதெல்லாம் நம்ம கண்டறிஞ்சிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறான் கேன் வி ஃபைண்ட் இட் இன் இன்டர்நெட் இதை வந்து இணையதளத்துலாம் நம்மளால கண்டறிய முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறான் எஸ்என் இன்டர்நெட் இஸ் ஏ கிரேட் டூல் வேர் யூ கேன் கேதர் இன்ஃபர்மேஷன் டு கெயின் நாலேஜ் ஆமகனே இனையம் இணையம் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய கருவி இணையம் வந்து ஒரு மிகப்பெரிய கருவி அதில் நாம் எத்தகைய தகவல் வேணாலும் பெற முடியும் நமக்கு என்ன தகவல் வேணாலும் சரி பெரிய தகவலாக இருந்தாலும் சரி சிறிய தகவலாக இருந்தாலும் சரி எந்த தகவலை வேணாலும் பெற முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்றாங்க இட் இஸ் தேங்க்யூ கிளாடின் வந்து கத்துறான் அம்மா இங்கே இருக்குது இங்கே இருக்குது இணையதளத்தில் இணையத்தில் இருக்குது நான் தேடி எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி நன்றிமா அப்படின்னு சொல்லி நன்றி சொல்றான் வேர் ஆர் த கிட்ஸ் கிளாடின் அண்ட் ராணி அப்பா வந்து கேட்குறாரு குழந்தைகள் வந்து கிளாடினும் ராணியும் எங்கே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கேட்குறாரு கிளாடின் அப்பா வந்து கிளாடினோட அப்பா குழந்தைகளான கிளாடின் ராணி எங்கே போயிட்டாங்கன்னு சொல்லி அவங்க அம்மா கிட்ட கேட்குறாங்க கிளாடின் இஸ் கேதரிங் இன்ஃபர்மேஷன் இன் இன்டர்நெட் ஃபார் ஹிஸ் சயின்ஸ் ப்ராஜெக்ட் அதுக்கு அம்மா சொல்கிறாங்க அவங்க அப்பா கிட்ட ரெண்டு பேரும் இணையத்தில் தகவல் இருக்கிறாங்க இந்த ரெண்டு பேரும் இணையத்தில் தகவல்களை இருக்கிறாங்க கிளாடினும் ராணியும் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா அவங்க அப்பாவுக்கு பதில் சொல்கிறாங்க குட் ஓ நல்லது ஆ ராணி சீம்ஸ் லைக் சி இஸ் அண்டு ஆஃப் சம்திங் ஆன் ஒரு சவுண்டு வருது ராணி வந்து பார்த்தா பயந்தது போல தெரியுறா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ராணிக்கிட்டிருந்து ஒரு சவுண்டு வருது ஆன்னு சொல்லி சவுண்டு வருது அப்போ பார்த்தீங்கன்னா ராணி ஏதோ பார்த்து பயந்தது போல் தெரியுறா ஓ வாட் ஹாப்பன் ஆல் ஆஃப் ஏ சடன் இஸ் எனிபடி த்ரெட்னிங் ஹர் ஆன்லைன் அப்போ வந்து ஓ என்ன நடந்துச்சு திடீர்னு என்னமோ நடந்துருக்கு என்ன நடந்துச்சு சொல்லுங்கள் இணையதளத்தில் வந்து யாராவது அவளை பயமோத்துறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதாவது அவள் திடீர்னு அப்போ அவள் கற்றுன உடனே ராணி வந்து திடீர்னு கற்றுனா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பயந்தது போல் தெரிகிறாங்க தெரியுறா அதுக்கப்புறம் அவங்க அப்பா கேட்குறாரு ஓ என்ன நடந்துச்சு திடீர்னு இணையத்தில் யாராலும் அவனை பயமுறுத்துறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இதோட ஃபஸ்ட் பேஜ் முடிச்சிட்டோம் இந்த க்ளாஸில் இது வரைக்கும் போதும் படித்து பாருங்கள் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அதை கால் பண்ணுங்கள் டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கலாம் மீதி வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம் தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்